நம்மளது இருக்கிறது 2 ஏக்கர் நிலம் இருக்குது. நாங்கள் அது மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு வளர்க்குறோங்க. நாங்கள் எங்களுக்கு தேவை அளவுக்கு ஆட்டுக்கும் மாட்டுக்கும் நாங்கள் இந்த பில்லு வச்சுருக்குறோங்க. அதை நாங்கள் அறுத்து போடுறோங்க. அவுத்தியும் போட்டிருக்குறோங்க. அதில் அவுத்தியும் ஆட்டுக்கு யூஸ் பண்ணுறோங்க. அதனால் நாங்கள் அந்த விவசாய நிலத்தில் 2 ஏக்கர் ஆகலுமே நாங்கள் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மட்டும்தான் செய்கிறோங்க. எங்களுக்கு அது எவ்வளோ பரவாயில்லைங்க. நாங்கள் அதனால் இந்த ஆடு வளர்ப்பு வந்து நாங்கள் அதிகமாக அக்கறை கொடுத்து வளர்க்குவோங்க. முக்கி கொடுத்து அதனால் நாங்கள் வந்து காலையில் டைமில் வந்துங்க நாங்கள் எப்பயுமே கள்ளக்குச்சி வச்சுருவோங்க. ஒரு 9 மணிக்கெல்லாம் வச்சுருவோங்க. 9 மணிக்கு வச்சுட்டுங்கன்னா அப்புறமேலும் 12:30 ஒரு மணிக்கெல்லாம் கள்ளை போட்டு மோட்டா பசா தவிடு புண்ணாக்கு இது எல்லாமே மிக்சிங் பண்ணுவோங்க. மிக்சிங் பண்ணி ஆட்டுக்கு வளர்த்துருவோங்க. வச்சுருவோங்க வெள்ளாட்டுக்கு செம்பரி ஆட்டுக்கு எல்லாமே இந்த சேலம் பிளாக் இந்த ஜாதிக்கு வச்சுட்டுங்கன்னா நல்லா சாப்பிடுதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே தீவன தட்டு புல் வந்து மிஷினில் அக்ரிங் கொடுத்துருக்குறாங்க. அதை கத்தரிச்சு மிஷினில் விட்டு கத்தரிச்சிங்கன்னா வாதி கோதானி விட்டோம் பொழுதிக்கும் சாப்பிட்ருதுங்க. நைட்டில் வந்து அவுத்தி தலை கட்டிடுவோங்க. அதனால் எங்களுக்கு எந்த அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. அதே மாதிரி நாங்கள் பூச்சி மருந்தும் அதான் 75 நாள் ஆச்சு பூச்சி மருந்து ஊற்றிடுவோங்க. பூச்சி மருந்து 75 நாள் ஆனால் ஊற்றிட்டுங்கனாக்கா அப்புறமேல் நாங்கள் தடுப்பூச்சி 6 மாதத்துக்கு ஒரு தடுப்பூச்சி போட்டுருங்க. இதுவரையிலும் எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இதுவரை 8 வருஷம் வச்சுருக்குங்க. எந்த ப்ராப்ளம் எங்களுக்கு கிடையாதுங்க. ஆனால் நல்ல லாபம் எங்களுக்கு ரொம்ப லாபம் கிடைக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் எங்களுக்கு இதை குட்டி நாங்கள் சேல்ஸ் பண்ணிடுறோங்க. கரெக்டாக குட்டி போடும் போது வந்து 3.5 கிலோ வருதுங்க. போடும் போது நாங்கள் அதே சேல்ஸ் பண்ணும் போது 20 கிலோ பண்ணிடுறோங்க. நாங்கள் 3.5 மாதத்தில் விற்றுறோங்க நாங்கள் சார். 6,000 ரூபா 6,500 ரூபா ஒரு குட்டியினுடைய விலை 3.5 மாதத்தில் எங்களுக்கு வந்துடுதுங்க. அப்படிம்போது 15 ஆட்டுக்கு வந்து 30 குட்டி போட்டதுங்க ஒரு பேட்சுக்கு. 30 குட்டின்னும் போது எங்களுக்கு வந்து குட்டி 6,000 ரூபான்னும் போது எங்களுக்கு 6,18,000 ரூபா எங்களுக்கு 1,50,000 ரூபா 6 மாதத்துக்கே வந்துடுதுங்க. அப்படின்போது எங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு தீவன செலவே வந்து இதுக்கு வந்து வந்து ஒரு 80,000 ரூபா செலவாகுதுங்க. தீவன செலவு கள்ள போட்டு மோட்டா பசா தவிடு இதெல்லாமே அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து 2.5 லட்சம் ரூபா எங்களுக்கு லாபம் மட்டும் நிற்குது செலவு போக இந்த 15 ஆட்டுக்கு மட்டுமே. அப்படின்றதுனால தான் எங்களுக்கு இது முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்குறேங்க சார். அது பொம்பளைங்களே பார்த்துக்கிறாங்க சார். எங்கள் வீட்டுக்காரி வந்து வேலையில் இருக்கிற சம்பளத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு சார். அந்த சேலம் பிளாக் கூட செம்பரி ஆடும் வளர்க்குறேங்க. அந்த செம்பரி ஆடு வந்து நாங்கள் வந்து குட்டி வாங்கும் போது 6,000 ரூபா கொடுத்து வாங்குறேங்க. குட்டி 3 மாதத்துக்குட்டி வாங்கிட்டு வரேங்க. நாங்கள் 3 மாதத்துக்குட்டி வாங்கிட்டு வந்து 1 வருஷம் வளர்க்குறேங்க சார். வளர்த்துங்கன்னா பக்ரீத்துக்கு விற்றுறேங்க. பக்ரீத்துக்கு விற்கும் போது எங்களுக்கு வந்து 25,000 ரூபா 26,000 ரூபா ஒரு கிடாயும் வருதுங்க சார். முன்ன வாட்டி 8 கிடாயும் எங்களுக்கு 2 லட்சம் ரூபா வந்துச்சுங்க. அப்படின்னும் போது எங்களுக்கு நல்ல லாபம் நல்ல கறிக்கு வந்து விற்கும் போது வந்து 80 கிலோ வருதுங்க ஒரு ஆடு கிடாய். அந்த 12 மாதத்தில் கிடச்சா போதும் வாங்கிட்டு போகிறாங்க சார். அந்தளவுக்கு வளர்க்குறேங்க சார். நல்லா இருக்குதுங்க. அதனால் எங்களுக்கு அதுவும் லாபம் தான். இது எங்களுக்கு நிலத்திலே இந்த ஆட்டுக்கு அவுத்தி தலை தீவன பில்லாம் போட்டுருக்கிறதுனால எங்களுக்கு வெளியில் வாங்குற செலவு பூராமே மிச்சம் தான் எங்களுக்கு. அதனால் எங்களுக்கு அந்த லாபமும் எங்களுக்கு அப்படியே அதிலே கூடிக்குதுங்க. அதனால் எங்களுக்கு ஒன்றும் இதில் பிரச்சனை கிடையாது. நல்லா சம்பாதிக்கிறேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பிள்ளைங்க மாதிரி வளர்க்குறேங்க. நாங்களே ஒரு டைம் சாப்பாடு இல்லைனா கூட அதுக்கு நாங்கள் பண்ணியாக போட்டது கிடையாதுங்க. அந்தளவுக்கு நாங்கள் வக்கறையை கொடுத்து வளர்க்குறேங்க. நம்ம மாதிரி விவசாயக்காரர் ஆடு வளர்க்குறதுக்கு வந்து எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. நல்லா வளர்க்கலாம். நல்லா வளர்க்க எவ்வளோ நல்லா வளர்க்குறாங்களோ அவ்வளோ நமக்கு அதுக்கு லாபம் கொடுக்கும். அதனால் எல்லாருமே நாங்கள் வளர்க்கலாங்க. எங்களையாட்டு விவசாயக்காரருங்க இது மாதிரி நல்லா வளர்த்திங்கனாக்கா ஆடு விவசாயத்தோடு ஆடும் கூட்டாக சேர்த்து வளர்த்திங்கனாக்கா இதில் நம்ம லாபம் நல்லா நிறையா கிடைக்குங்க. மேலும் விவரங்கள் பெற தொழில் முனைவோர் ஆர் செல்வம் அவர்களை 0975060212 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.